கிரேசுவில் எனக்கு மிகவும் பெரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் பதினேழாவது ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே கடந்த மூன்று வாரங்களாக நாம் புனித மத்தேயின் நற்செய்தினுடைய பதிமூன்றாவது அதிகாரத்தை தியானித்து வருகிறோம் அதாவது மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளாக இந்த பதிமூன்றாவது அதிகாரத்திலிருந்து நமக்கு நற்செய்தி வாசகமானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக நான் ஏற்கனவே கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லியிருந்தேன் இந்த மத்திய நற்செய்தினுடைய பதிமூன்றாவது அதிகாரம் ஏழு கதைகளை கொண்டுள்ளது அதாவது ஏழு சிறு கதைகள் ஏழு உவமைகள் எதற்காக இந்த ஏழு கதைகள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விண்ணரசு எப்படிப்பட்டது வின்னரசை நமக்கு எளிமையான முறையிலே புரிய வைப்பதற்காக நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கின்ற நிகழ்வுகள் அன்றாட வாழ்க்கையிலே அனு உபயோகப்படுத்துகின்ற சிறு சிறு பொருள்கள் இதை வைத்து ஆண்டவர் இயேசு விண்ணரசு இப்படிப்பட்டதாக இருக்கும் விண்ணரசு இதற்கு ஒப்பானது என்று சொல்லி விண்ணக அரசை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறார் எனவே தான் கடந்த வாரத்திற்கு போன வாரத்திற்கு முந்தின வாரம் முதல் வாரத்திலே நாம் பார்த்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த விதை பவன் ஓமையை சொன்னார் விதைப்பவன் விதைத்தான் அப்பொழுது அந்த விதைகள் எல்லாம் பல நிலங்களில் விழுந்து நல்ல நிலத்தில் விழுந்தவை நல்ல நூறு மடங்காகவும் அறுபது மடங்காகவும் முப்பது மடங்காகவும் பலன் தந்ததாக அந்த முதல் அந்த முந்தின வாரத்திலே பார்த்தோம் அப்பொழுது ஆண்டவரை நமக்கு சொல்லியிருப்பார் கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று சொல்லியிருப்பார் போன வாரம் இயேசு நமக்கு மூன்று கதைகளை சிறு சிறு கதைகளை தொகுத்து கொடுத்திருந்தார் போன வாரம் எந்த எந்த கதைகள் என்று பார்ப்போமானால் அதாவது அந்த கோதுமை வயலிலே கலைகள் விதை முளைத்து வருகின்றன அதை யார் விதைத்தது அந்த சாத்தான் தீயவன் அலை அழகை இரவில் வந்து கலைகளை விதைத்து விடுகிறான் அப்பொழுது சொல்லுவார் இரண்டுமே கலைகளும் சரி இப்போது கோதுமையும் சரி இரண்டும் சென்ற சேர்ந்து ஒன்றாக வளரட்டும் அறுவடை நாளின் போது அவைகளை தனியாக பிரித்து கொள்ளலாம் என்று சொல்லி முதல் கதையும் இரண்டாவது கடுகு விதை கடுகு விதை ஒரு சிறிய விதை அந்த சிறிய விதை முளைத்து மிகப்பெரிய மரமாக மாறி பறவைகளும் கூட வந்து அந்த மரத்தில் தங்கக்கூடிய ஒரு அளவிற்கு அந்த கடுகு விதை பெரிய மரமாக வளர்கிறது என்று இரண்டாவது கதையிலே பார்த்தோம் மூன்றாவது கதையிலே புளிப்பு மாவு ஒரு பெண் சிறிய புளிப்பு மாவை எடுத்து ஒரு மூன்றுபடி மாவிலே கலந்து வைக்கும் பொழுது அந்த மூன்றுபடி மாவும் புளிப்பேறி நல்லா உப்பி பெருசாக வருது அப்படின்னு சொல்லி விண்ணரசு இதற்கு ஒப்பானது என்று சொல்லி கடந்த வாரம் மூன்று கதைகளை பார்த்தோம் அன்புக்குரியவர்களே அதனை தொடர்ந்து இந்த வாரமும் அதாவது மத்திய நர்ச்சியினுடைய பதிமூன்றாவது அடி அதிகாரத்தின் கடைசி பகுதி இன்று கூட இயேசு நமக்கு மூன்று கதைகளை சொல்லுகிறார் மூன்று சிறு சிறிய கதைகளை சொல்கிறார் முதலிலே இன்று ஒரு புதையல் கதையை சொல்கிறார் அதாவது ஒரு மனிதன் ஒரு சிறிய தோட்டத்திலே ஒரு பெரிய ஒரு நிலத்திலே ஒரு புதையலை பார்க்குறார் ஒரு புதையலை கண்டுபிடிச்சிடுறார் உடனே அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் உடனே அதை மண் தோண்டி அதை புதைச்சி அதை மறைச்சி வச்சுட்டு வேகமாக சந்தோஷமாக வீட்டுக்கு ஓடுறார் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் தனக்குள்ளதெல்லாம் விற்று தனக்கு இருந்த தனக்கு தனக்குள்ளதெல்லாம் என்னென்ன வீடு இருந்திருக்கும் மற்ற சொத்து இருந்திருக்கும் மற்ற பொருள்கள் இருந்திருக்கும் எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார் இப்போ பாருங்கள் கடைசியாக இயேசு சொல்கிறாரு விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பானது என்று சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே இந்த கதையை படிச்சுட்டு இருக்கும்போது சரி இன்னைக்கு வீடியோ பண்ணணும் பிரசங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நற்செய்தியை படிக்கும் பொழுது இந்த மனிதன் அந்த நிலத்துல ஒரு புதையலை பார்க்குறார் புதையலை பார்த்த உடனே அதை மூடி வச்சிட்றாரு மறைச்சி வைக்கிறார் எப்படி மண்ணை தோண்டி மறைச்சி ம மூடி வச்சுட்டு போகிறார் இதை பார்த்தோன்னே எனக்கு ஏசு சொன்ன இன்னொரு ஓமை வந்துச்சு ஏசு வந்து என்ன சொல்லியிருப்பார் இந்த தாளந்து ஓமையில் சொல்லியிருப்பார் ஒரு வந்து ஒரு நில பெரிய முதலாளி அந்த முதலாளி வந்து வெளியூருக்கு பயணம் போகிறதுக்காக ரெடியாக இருப்பார் அப்போ தன்னுடைய மூன்று வேலையாட்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களை திறமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தாளந்து கொடுப்பார் நாணயங்களை கொடுப்பார் முதல்வருக்கு ஒரு ஐந்து தாளந்தை கொடுத்து போய் எது வேணும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார் இரண்டாவது பர்சனுக்கு ரெண்டாவது ஆளுக்கு வந்து இரண்டு தாளந்துகளை கொடுக்குறார் மூன்றாவது கடைசி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தாளந்து கொடுத்துட்டு அவர் வெளியூர் போயிடுறார் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து வரும்பொழுது அந்த ஐந்து தாளந்து பெற்ற மனிதர் வந்து நான் இன்னும் அஞ்சு சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த தாளந்த கொடுக்கும் பொழுது அந்த அந்த முதலாளி சொல்லுவார் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே சிறிய காரிய காரியத்தில் நீ பெரியதை செய்தா எனவே இந்தா இந்த எந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி அனுப்புகிறார் இன்னும் அந்த ரெண்டு சம்பாரி ரெண்டு வாங்கிட்டு உணவு இன்னும் ரெண்டு அதிகமாக சம்பாரித்து இந்த கொண்டு வரும்போது அதே வார்த்தைகளை சொல்லி அந்த முதலாளி அவரை பாராட்டுகிறார் கடைசியாக ஒருத்தர் வருவார் யார் இந்த ஒரு தாளந்து வாங்கினவர் வருவார் அவர் என்ன சொல்லுவார் முதலாளி நீங்கள் ரொம்ப பெரியவர் நீங்கள் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் நடாத இடத்துல பறிக்கிறவர் நீங்கள் பெரிய பயங்கரமான ஆள் அதனால் உங்கள் மேலே எனக்கு ஒரு பயம் இருந்தது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் வாங்கின அந்த தாளந்தை கொண்டு போய் குழி நோண்டி பரு குழி நோண்டி உள்ள புதைச்சி வச்சுட்டேன் இந்த நீங்கள் கொடுத்த தாளந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாளந்தை கொடுப்பார் பெரிய மனிதர்களை எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு ஏன்னா இந்த மனிதர் பாருங்க ஒரு புதையல் கிடைச்சிருச்சு உடனே அதை எடுத்துகிட்டு ஓடல எது எடுத்துகிட்டு பண்ணல எதுவும் இது பண்ணல சந்தோஷம் ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டார் இருந்தாலும் குளிர் நோண்டி புதைச்சி வச்சிட்டார் இப்போ இந்த மனிதன் ஒழிச்சு வச்சதுக்கும் அந்த கதையில் வர அந்த மனிதன் ஒத்த தாளந்து வாங்கினானே அந்த மனிதன் ஒழிச்சு வச்சதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே அந்த தாளந்து வாங்கின அந்த ஒத்த ஒரு தாளந்து வாங்கின மனிதன் பணத்தை வாங்கி அந்த ஒரு தாளந்த வாங்கி புதைச்சி வச்சுட்டு தூங்கிட்டார் எந்த வேலையும் செய்யலை அவர் பாட்டுக்கு இதாக இருந்தார் ஆனால் இந்த மனிதன் தனக்கு ஒரு தாளந்து ஒரு ஒரு புதையல் கிடச்ச உடனே இவர் செஞ்ச வேலையை பாருங்கள் உடனே அதை மறைச்சி வச்சுட்டு ஓடுறாரு ஓடி போய் தனக்கு உள்ளதெல்லாம் விற்கிறார் புதையில் ஒரு வேளை இப்படி ஒரு மூட்டையாக இருந்திருக்குமா ஒரு பெட்டியாக இருந்திருக்குமா இந்த இவ்வளோதான் இருந்திருக்கும் இல்லையா இருந்தாலும் அந்த புதையில் வந்து விலையும் உயர்ந்தது விலை உயர்ந்தது இந்த சிறிய பொருள் தான் பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் விலை வந்து அதுக்கு மதிப்பு வந்து ஜாஸ்தி அந்த மதிப்பு ஜாஸ்தி மிக்க ஒரு நல்ல பொருளை வாங்குவதற்கு இந்த மனிதன் என்ன பண்ணுறாரு தனக்குள்ளதெல்லாம் விற்கிறார் அது நிறையா இப்போ வீடாக இருந்திருக்கலாம் மற்ற பொருள்களாக இருந்திருக்கலாம் இதாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டு அந்த நிலத்தை முழுவதுமே வாங்கிக்கிறார் பாருங்கள் அந்த அந்த புதையிலிருந்த நிலத்தை முழுவதுமே வாங்கிக்கொள்கிறார் இப்பொழுது அந்த புதையில் வந்து அவருக்கு சொந்தமாகி விடுகிறது அப்படின்னு சொல்கிறார் பெரியமானவர்களே இது முதல் கதை இரண்டாவது கதையிலே இயேசு ஒரு விலை உயர்ந்து முத்தை பற்றி சொல்கிறார் அதாவது முத் முத்து வியாபாரி முத்து வாங்குற வியாபாரி அந்த வியாபாரி தனக்குள்ளே தங்கிட்ட நிறைய முத்து இருக்குது நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாரு வியாபாரம் பண்ணி இருக்கிறாரு ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல முத்துக்காக வெயிட் பண்ணி இருக்கிறார் நல்லா ரொம்ப நாள் காற்றுக்கு நிற்கிறார் திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல முத்து நல்ல ஒரு விலை உயர்ந்த முத்து அவர்கிட்ட கிடச்சிருது உடனே என்ன பண்ணுறாரு பாருங்கள் தனக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் முத்தையும் கொண்டு போய் வித்துறாரு தனக்கு இருக்கிற மற்ற எல்லாம் எல்லாமியை எல்லாத்தையும் நல்ல இதெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு அந்த ஒத்த நல்ல விலை உயர்ந்த முத்தை மட்டும் வாங்கி தனக்குள்ளே வச்சுக்கிறாரு கடைசியாக பாருங்கள் ஏசி என்ன சொல்கிறாரு விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் அப்படிங்கிறாரு பாருங்கள் முதல்ல வந்து இந்த தா புதையல் ஓமைக்கு என்ன சொன்னார் வின்ரசு இந்த புதையலுக்கு ஒப்பாகும் அப்படிங்கிறார் நிலம் பெருசு ஆனால் அந்த புதையல் நடுவில் வந்து நிலத்தில் சின்னது தான் இந்த இடத்துல விண்ணரசு இந்த நிகழ்ச்சி ஒப்பாக்கும் ஏன்னா ஒரு மனிதன் தனக்குள்ளதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு சின்ன முத்துக்காக அந்த சின்ன முத்துக்காக தன் புத்தை கைப்பற்றி கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறார் மூணாவதாக ஒரு கதை சொல்கிறாரு பாருங்கள் கடலில் மீன் பிடிக்கிற வலை நீங்கள் இப்போ யார் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு தம் சீடர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறார் ஏன்னா முதல் முதல் கதை அந்த விதைப்பவன் ஊமை சொன்னார் இல்லையா அப்போ வந்து மக்கள் கூட்டமும் இருந்தாங்க நிறைய மக்கள் கூட்டம் இருந்தாங்க சீடர்கள் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த கதையை சொன்னார் அதுக்கப்புறம் போன வாரம் அந்த மூன்று கதை சொன்னார் இல்லையா அந்த கதைக்கும் மக்கள் கூட்டமெல்லாம் இருந்தாங்க ஆனால் இந்த கடைசி மூன்று கதைக்கு மக்கள் கூட்டத்தை அனுப்பிச்சிட்டார் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிமூன்றாவது அதிகாரத்தில் மு முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அதாவது அந்த போன வாரம் மூன்று கதைகள் முடிஞ்ச பிறகு நற்செய்தி சொல்லுது அதன் பிறகு இயேசு மக்கள் திரளை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஏசு மக்கள் கூட்டத்தில் அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே வராரு இப்போ இயேசு தான் கூட இருக்கிற பனிரெண்டு சீடர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கிறாரு அந்த பனிரெண்டு சீடர்களுக்கு மட்டுந்தான் இந்த மூன்று கதையும் சொல்கிறாரு இந்த மக் இந்த மூன்று கதையை மக்கள் கூட்டத்துக்கு சொல்லலை இந்த மூன்று கதைகளை தம் சீடர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாரு அப்போ இந்த கடைசி மூன்றாவது கதை என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வலை வீரிக்கிறீங்க வலை வீசுறீங்க அப்போ கடலில் வந்து எல்லா மீன்களும் கிடைக்குது வலையில் வந்து நல்ல மீன் கேட்ட மீன் எல்லாம் மீன் கிடைக்குது எல்லாம் அள்ளிகிட்டு வரீங்க கரைக்கு கரைக்கு வந்து உக்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல மீனெல்லாம் பொறுக்கி கூடைக்குள்ளே போட்டுக்கிறீங்க நல்ல தீய மீனெல்லாம் தூக்கி வீசிடுறீங்க இதுதான் இப்படிப்பட்டதான் விண்ணரசு அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதை ஏன் இதை சீடர்களுக்கு சொல்கிறார் இந்த மூன்று கதைகளையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே சீடர்களுக்கு இது ஒரு முக்கியமான படிப்பினை ஏன்னா ஏன்னா நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் தன் தங்கிட்ட இருக்கிறத இழக்கிறத யோசிப்போம் இப்போ பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லாரி ஃபுல்லாக இரும்பு ஜாமான் வெறும் இரும்பு ஜாமான் ஒரு லாரி ஃபுல்லாக இரும்பு ஜாமானை வச்சு ஒரே ஒரு ஒரு சின்ன பைக்குள்ளே ஒரு சின்ன மஞ்சள் பைக்குள்ளே ஒரு ரெண்டு கிலோ தங்கம் பச்சை இப்போ நம்ம எது விலை உயர்ந்தது நினப்போம் எது அதிகம் நினைப்போம் பொருளுனு பார்த்தா ஒரு லாரி நிறையா இருக்கிற இரும்பு ஜாமான் அது வந்து அளவில் ஜாஸ்தி ஆனால் ஒரு மஞ்சள் பைக்குள்ளே இருக்கிற தங்கம் வந்து மஞ்சப்பை சின்னது தான் ஆனால் இந்த சின்ன மஞ்சப்பை இதை விட அந்த ஒரு லாரி இரும்பை விட இந்த மஞ்சள் பை இல் இருக்கிற தங்கம் ரொம்ப விலை உயர்ந்தது அப்படி தான் யோசிப்பான் இல்லையா அது வந்து குவாண்டிட்டி அதிக அளவு இது வந்து குவாலிட்டி இது வந்து சின்னதாக இருந்தாலும் அதிக இதாக இருந்தாலும் குவாலிட்டி அதுதான் முக்கியம் அப்போ சீடர்கள் வந்து பேதுரு வந்து ஏசிக்கிட்ட ஒரு தடவை கேட்டிருப்பார் என்ன கேட்பார்னா ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்தோம் எங்க வீடு ப வத்து தொழில் ஏன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வாங்க தொடர்னு வாங்கினாரு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா உண்மை நம்பி உங்களை நம்பி நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் எங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் அப்படின்னு ஒரு விட கேட்டிருப்பார் பெரியமானவர்களே அந்த கேள்விக்கு பதிலாக இன்று மூன்று கதைகளை ஏசு அந்த சீடர்களுக்கு மட்டும் அவங்கள உட்கார வச்சு சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்னமோ உங்களுக்கு சிறிய பொருள் மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன முத்து மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் பல உங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க இல்லையா அதுதான் விண்ணரசு நீங்கள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டீர்கள் நீங்கள் வந்து உங்கள் நிலத்தை விட்டுருக்கலாம் உங்கள் வீட்டை விட்டுருந்துருக்கலாம் உள்ள மற்ற சொத்து பார்த்துக்கலாம் வைத்திருக்கலாம் இப்போ நீங்க கிடைச்சிருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அந்த புதையல் போன்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அந்த முத்தை போன்றது அதை பாதுகாத்து வச்சீங்க அப்படின்னு சொல்கிறார் அதுவும் இல்லாமல் சீடர்கள் வந்து ஏற்கனவே மீன்பிடி தொழில் செய்து இருந்ததுனால அவர்கள் சொல்றாரு பாருங்க நீங்க தான் கடைசியில் அந்த நல்ல மீனையும் கெட்ட மீனையும் பிரிப்பீங்க அப்படின்னு சொல்றார் பெரிய மன்னவர்கள் இந்த கடைசி கதை இந்த வலை விரித்தி மீன் பிடிக்கிற கதையும் முன்னாடி சொன்ன அந்த விதைப்பவன் விதைப்பவன் ஊமையில் வர கதையும் சேம் தான் ஏன்னா அந்த விதைப்பவன் ஊமையில் கூட அந்த ரெண்டாவது கதை ரெண்டாவது கதையில் அந்த கலையும் கலைகளும் கோதுமையும் ஒன்றா விளைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ கூட பாருங்கள் அந்த நிலத்தில் வந்து நல்ல கனி தரக்கூடிய கோதுமைகளும் விளைஞ்சிருது கெட்ட கலைகளும் வளர்ந்துருது அது அந்த அது வந்து ஒரு உலகம் மாதிரி இந்த உலகத்தில் அந்த நிலம் அப்போ இந்த உலகத்தில் கெட்டவர்களும் நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த கடலும் அது போல தான் இந்த கடல் அந்த உலகம் போன்றது இந்த உலகத்தில் இந்த கடல் என்ற உலகத்தில் நல்ல மீன்களும் இருக்கும் கெட்ட மீன்களும் இருக்கும் நாம் வலைகளை வீசும் பொழுது எல்லாம் வீசுகிறோம் எல்லா மனிதர்களும் வருகிறார்கள் ஆனால் அவர்களை பிரித்தெடுப்பது கடைசியில் யார் கடவுள் அது தீர்வையின் போது தமது தூதர்களை அனுப்பி வான தூதர்களை அனுப்பி அவர்களை பிரித்து நல்லவர்களை தன்னோடு மோட்சத்துக்கு அழைத்துச் செல்வார் தீயவர்களை அவர்களுக்குரிய தண்டனை கொடுத்து அவர்களுக்கு வழிநடத்துவார் என்று சொல்லி இந்த நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இயேசு இவ்வாறு இந்த ஏழு சிறிய கதைகளை சொல்லி விண்ணரசு இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு எடுத்துரைக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த ஏழு கதைகளிலே நமக்கு எந்த கதை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப ஆழமானதாக இருக்குது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல கதை பிடித்திருந்தால் அதை நாம் மனதில் வைத்து அதன்படி இயேசு நமக்கு எப்படி இருக்க சொல்லுகிறாரோ அதன்படி இருக்க முயல்வோம் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வோம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இதோ உமது வாழ்வதரும் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இங்கே இந்த நற்சிகளை நாங்கள் கேட்டது போல நாங்கள் நல்ல முத்தை தேர்ந்தெடுக்கவும் நல்ல ஒரு புதையலை கண்டெடுக்கவும் அதற்காக நாங்கள் எதையும் துறக்கவும் எங்களுக்கு நல்ல மனதையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருளும் ஆமேன்